வணக்கம், நான் உங்கள் நீச்சல்காரன் பேசுகிறேன். இன்றைய காணொலியில் நம்ம விக்கி மூலம் பற்றின ஒரு அறிமுகமும் இந்திய அளவில் நடக்க போகிற ஒரு போட்டியை பற்றின ஒரு அறிவிப்பும் பகிரலாம்னு இருக்கேன். முதல்ல விக்கி மூலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கி மூலம்ன்றது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு இணையதளம் தான். அந்த இணையதளத்தை வந்து உருவாக்குனது வந்து விக்கிமீடியா அறக்கட்டளை அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் தான் வந்து இந்த மாதிரியே பல திட்டங்கள் பண்ணுது. அதில் ஒன்று தான் அந்த விக்கி மூலம். இந்த இணையதளத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இணைய நூலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உலகத்திற்கக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான ஒரு இணைய நூலகம், டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். இந்த நூலகத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிர்வு உரிமை உள்ள நூல்கள் எல்லாமே வந்து மின்னூலாக்கப்பட்டு பகிரப்பட்டு வருகிறது. அதாவது பகிர்வு உரிமை அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எளிதில் அந்த புத்தகத்தை எடுத்து யாரோடனா பகிரக்கூடிய ஒரு உரிமை உள்ள நூல்கள். அதை நுட்ப ரீதியாக சொல்கிறதா இருந்தால் க்ரியேட்டிவ் காமன்ஸ் இல்லாட்டி பப்ளிக் டொமைன், இந்த மாதிரியான உரிமத்தில் இருக்கக்கூடிய, இந்த மாதிரி லைசன்ஸில் இருக்கக்கூடிய நூல்கள்லாம் இங்கே பெரும்பாலும் கிடைக்கும். சரி, இதில் பங்களிப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து யாரும் என்ன பங்களிக்கலாம், ஆசிரியராக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ஊழியராக இருந்தாலும் சரி, பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் பங்களிக்கலாம். லாப நோக்கற்று இது வந்து அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு களத்தை அது கொடுக்குது. இதில் இந்த மாதிரி நூல்களை உருவாக்குறதுல வந்து ரெண்டு நிலைகள் இருக்கும். முதல் நிலையை பார்த்திங்கன்னா மின்னிர் உருவாக்கம். உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு நூல் இருக்குது, பகிர்வு உரிமை கொண்ட ஒரு நூல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக வந்து படம் வரடி, அதாவது ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஒரு PDF-ஆக மாற்றி இதில் அப்லோட் பண்ணலாம். அப்படி பண்ணுறது மின்னிர் உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு பண்ணுவீங்க. அதே மாதிரி பண்ணப்பட்ட அந்த நூலை எழுத்துக்களாக மாற்றுறது, அது வந்து எழுத்து உருவாக்கம்னு சொல்லக்கூடியது. நீங்கள் வந்து OCR மூலமாகவோ இல்லை வேறு வழியிலையோ அல்லது வந்து தட்டச்சு செய்தோ அந்த மாதிரி செய்கிறோம். இப்போ இது ரெண்டுக்குமான ஒரு களத்தை வந்து விக்கி மூலம் கொடுக்குது. அந்த மாதிரி மின்னுருவாக்கம் செய்வதற்கு காத்திருக்கக்கூடிய நூல்கள் பார்த்திங்கன்னா சுமார் 2200-க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து விக்கி மூலத்தில் நம்ம ஏற்றி தயாராக இருக்குது. இவைகள் எல்லாமே வந்து ஒரு கூட்டு உழைப்பு தான். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தை ஏற்றி நீங்கள் போயிடுவீங்க, இன்னொருத்தர் வந்து அதில் ஒரு 10 பக்கத்தை கரெக்ஷன் பண்ணி மெய்ப்பு பார்த்து ஏற்றுவார், அடுத்து வந்து ஒரு 10 பேர் அடுத்து ஒருத்தர் செய்வார், கடைசியாக ஒரு 10-15 பேருக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து முழுமையாக நூலாக்கி அதை வெளியிடுவார். இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டு உழைப்பு தான். இதில் பெரும்பாலும் என்ன மாதிரியான பங்களிப்பு பண்ணனா, எழுத்து பிள்ளைகளை வந்து நீக்கிறது. அதாவது இந்த பக்கம் மூல நூல் இருக்கும், மூல நூலுடைய பக்கம் படம் வடிவில் இருக்கும், அதை பார்த்து இந்த பக்கம் எழுத்துக்கள் சரியாக இருக்கா அப்படின்னு சரி பார்த்து திருத்துவீங்க. இன்னொன்று வந்து வடிவமைப்பு, அவருள்ள அந்த வார்த்தைகள், அந்த வாக்கிய அமைப்பு கொஞ்சம் முன்பின் மேலே இருக்கும், ஒரு படங்கள் இருக்கும், பக்கம் பெயர்கள் போட்டிருக்கும், அந்த மாதிரியான அந்த ஃபார்மெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வடிவமைப்பை சரி பண்ணுவீங்க. இது ரெண்டு தான் பெரும்பாலும் செய்யக்கூடியது. நீங்கள் இப்போ விக்கிபீடியாவோ விக்ஷனரியோ மாதிரி தளங்களில் இருக்க மாதிரி நீங்கள் ரொம்ப யோசித்து தேடி ஆய்வு செஞ்சு எழுதணுன்ற அவசியம் கிடையாது. உள்ளதை உள்ளபடி பார்த்து திருத்தினாலே போதும். குறிப்பாக புத்தக பிரியர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், அது மாதிரி இணையவாசிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிறந்த பொழுதுபோக்காக வந்து இந்த விக்கி மூலம் இருக்கும். இப்போ தமிழில் இந்த மாதிரி எவ்வளோ நூல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம். இங்கிலீஷ், அடுத்து ஃப்ரெஞ்சு, பாலிஷ், இந்த மாதிரி முக்கியமான நூல்கள், முக்கியமான மொழிகளில் இருக்க நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணிக்கை இங்கே பார்க்கலாம். இதில் நீங்கள் இந்த எண்ணிக்கையெல்லாம் வந்து எத்தனை நூல்கள் வந்து இணையத்திலிருந்து பதிவேற்றம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதான் கணக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 155 நூல்கள், இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய அந்த 155 நூல்கள் மட்டும்தான் முழுமையாக டெக்ஸ்டாக, அதாவது பனுவல் வடிவத்தில் இருக்கக்கூடியது தமிழில். அப்போ பாருங்கள், நம்ம தமிழில் எவ்வளவோ நூல்கள் இருக்கும், ஆனால் அவ்வளோ நூல்களையும் வந்து டெக்ஸ்ட் வடிவத்தில் பனுவலாக வந்து இணையத்தில் நம்ம என்ன கொண்டு வரல அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஆர்வமுள்ளவர்கள் வந்து இங்கே வந்து பங்களிக்கலாம். அதை எப்படி பங்களிக்கலாம்ன்றத வந்து ஒரு சுருக்கமாக வந்து ஒரு சின்ன படிகளை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி இப்போ ஒரு போட்டி வர அறிவிப்பு வந்திருக்கு, அந்த போட்டியோடைய வாய்ப்புகளை வந்து மக்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் இந்த போட்டியோடைய தளத்தை நம்ம காட்டுறேன். இதுதான் வந்து இண்டிக் விக்கிசோர்ஸ் ப்ரூஃப் ரீட்டர்தான் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி, மெய்ப்பு போட்டின்னு சொல்லலாம். இது November 1 முதல் November 15 வரைக்கும் நடக்குது. இந்திய அளவில் இருக்கக்கூடிய 12 மொழிகளை சேர்ந்தவர்கள் வந்து பங்கெடுக்கிறாங்க. இதில் தமிழ் வந்து முன்னிலை வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். இந்த போட்டியை பற்றின விதிமுறைகளும் பரிசு மற்றும் போட்டியாளர்களை பற்றி நீங்கள் இந்த இணைப்பில் போய் பார்க்கலாம். இப்போ இது வந்து விக்கி மூலத்தை பற்றி வரலாம். இப்போ இதுதான் விக்கி மூலத்துடைய முதன்மை பக்கம். அதற்கு முன்னாடி இது வந்து கணினி வழியாகவும் பயன்படுத்த முடியும், கைபேசி வழியாகவும் பயன்படுத்த முடியும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு 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 குறிப்பு சொல்கிறேன். இப்போ ஒருவேளை நீங்கள் கைபேசி வழியாக பயன்படுத்துகிறீங்கன்னா உங்கள் திரை எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் முகவரியை பார்த்தீங்கன்னா TA.M.Wikisource அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து பொதுவாக வந்து நீங்கள் கைபேசி வழியாக வந்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு இதில் மெய்ப்பு பார்க்கையில் வந்து சில இடர்கள் வரும், உங்களுக்கு அந்த திரைக்குள்ளே அது சரியாக தெரியாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, முதல் படியாக பார்த்தீங்கன்னா உங்கள் கைபேசியை வந்து ஹரிசாண்டலாக வச்சுக்கோங்க, அதாவது கிடைமட்டமாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுடைய அந்த உலவி வந்து அகலமாக தெரியும். ரெண்டாவது வந்து இந்த செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும், அதை தெரிவு செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் திரை வந்து கணினியில் பார்க்கக்கூடிய அந்த வடிவத்துக்கு வந்துடும். இப்போ இதான் கணினி வடிவம்.
சரி, அடுத்து வந்து நீங்கள் புகைப்பதிவு செஞ்சுக்கோங்க, லாகின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் இந்த இடத்துல என்னோடய பேரை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து புகைப்பதிவை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேர் இருக்கும், அதற்கு பிறகு நீங்கள் பங்களிப்பதெல்லாம் உங்கள் பேரில் அது பதிவாகும். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு கட்டுரை போய் பார்க்கலாம், ஒரு பக்கத்துக்கு போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நூலுக்கு நான் போகிறேன். இது வந்து இப்போ சமீபத்தில் தான் பதிவேற்றம் பண்ணப்பட்ட நூல், இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு PDF எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்க, அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கத்தை உருவாக்குனீங்கன்னா இப்படி காட்டும், எல்லாமே எண்களாக இருக்கும். எண்களுக்கு நிறம் எதுவும் இருக்காமல், அதாவது பின்னாடி வந்து எந்த நிறமும் இல்லாமல் வெறும் எண்களாக இருக்கும். சரி, இப்போ தான் அந்த நூல். இதை எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி எழுத்துருவாக்கம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல PDF அந்த வடிவத்தில் இருந்துச்சுன்னா அந்த நூலிலிருந்து நம்ம வந்து நுட்ப ரீதியாக ஊடற முடியாது, அதை இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஒரு தேடவோ அல்லது வந்து அதை வெட்டி ஒட்டி நகல் எடுக்கவோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடியாது. அது வந்து ஒரு படம் மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணப்பட்ட PDF அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு எழுத்துக்களை அதை மாற்றுறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பக்கத்துக்கு போகிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகராதி பக்கத்தினுடைய 34வது பக்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் வந்து அந்த படம் இருக்கும், அந்த அகராதியோட படம் இருக்கும். இடதுபுறத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து காலியான மனையாக இருக்கும். இப்போ இதில் போய் நீங்கள் தான் இங்கே தான் போய் நீங்கள் வந்து இதை தட்டச்சு பண்ணுவீங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்றா தட்டச்சு பண்ணலாம், அல்லது வந்து ஓசியார்னு சொல்லக்கூடிய ஓசியாரும் பண்ணலாம். ஓசியார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிவப்பு நிறமாக ஒன்று இருக்கும், அதை சொடுக்குறீங்கன்னா அது ஓசியார் பண்ணும். இப்போ ஓசியார் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த சிவப்பு நிறமாக லென்ஸ் காட்டியிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஓசியார் பண்ணுறதுக்கானது. இது வந்து கூகுளோட ஓசியார் தான், விக்கி மூலம் வழியாக கூகுள் ஓசியார் செய்யப்பட்டு உங்களுக்கு இங்கே வந்துடும். இந்த பண்ணுவல் இது ஓசியார் பண்ணப்பட்ட வாக்கியங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் என்ன சிக்கல் வந்துச்சுன்னா, இது ஓசியார் வந்து ஒரே வாக்கியமாக நினச்சி பண்ணியிருக்கு, ஆனால் இதில் வந்து ரெண்டு காலங்கள் இருக்குது, அந்த காலத்தை வந்து இது கவனிக்கலை. முடிஞ்சால் அதை வந்து முழுமையாக அடிச்சு நம்ம தட்டச்சு பண்ணி முழுமையாக நம்ம கொடுக்கலாம், அல்லது வந்து சின்ன சின்ன திருத்தங்களை பண்ணலாம். இப்போ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல சில நிறங்கள் போட்ட புள்ளிகள் இருக்கும். இப்போ இது சிவப்பு நிறமாக இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அர்த்தம்னா இதில் வந்து ஒரு பனுவல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பனுவலில் வந்து நீங்கள் மேய்ப்பு பார்த்துட்டீங்க, அதாவது ப்ரூஃப்ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மஞ்சள் நிறமாக மாற்றிருங்க. அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் சரியாக எழுத்து பிள்ளைகள்லாம் சரி பார்த்துட்டீங்க, அந்த வடிவமைப்பு சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் மஞ்சள் நிறமாக மாற்றுங்க. இது சிக்கலாக இருக்குன்னா நீல நிறமாக கொடுத்துருங்க, சிக்கலானவை அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து சேமிச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடியே வந்து பார்க்குறப்ப வந்து நிறங்கள் இல்லாத பக்கங்கள் இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இப்போ நான் வந்து இந்த அந்த அகராதியினுடைய முதல் பக்கத்துக்கு வரேன். இப்போ பாருங்கள், நம்ம பார்த்த 34வது பக்கம் மட்டும் நீல நிறமாக இருக்குது, ஏன்னா நம்ம வந்து சிக்கலானவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். ஒருவேளை நம்ம வந்து முழுமையாக தட்டச்சு பண்ணிட்டோம்னா மஞ்சள் நிறத்தில் நம்ம கொடுத்துருப்போம். சரி, நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அதை செக் பண்ணுவார், சரி பார்ப்பார். சரி பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து பச்சை நிறமாக மாற்றிவார். ஆக நம்ம இலக்கு எப்படி இருக்குன்னா, அதில் இருக்கக்கூடிய அனைத்து பக்கங்களும் இப்போ ஒவ்வொருத்தரும் அவருக்கு கிடைச்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மெய்ப்பு பார்த்து மெய்ப்பு பார்த்து அது ஒரு முழுமையாக மஞ்சள் நிறமாகவோ அல்லது அதிகபட்சம் ஒரு பச்சை நிறமாகவோ மாற்றுவது தான் நோக்கம். அப்படி பச்சை நிறமாக மாற்றப்பட்ட நூல்கள் தான் வந்து இப்போ நம்ம முதல் பார்த்த மாதிரி 155 நூல்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய முக்கியமான நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பழைய கணக்கு அப்படின்ற நூல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மெய்ப்பு பார்த்து முழுமையாக வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா, பனுவலாக இருக்கும். இதில் வந்து நல்லா நீங்கள் வெட்டி ஒட்டி என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரியாக ஒரு முழுமையான ஒரு நூல்களை எல்லாம் எழுத்துருவாக்கம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் அந்த விக்கி மூலம் கொடுக்குது. இந்த வாய்ப்பை தமிழ் சமூகமும் தமிழ் ஆர்வலர்களும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுடைய நூல்கள் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் போய் சேரும். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இப்போ நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்க இந்த போட்டிக்கு வந்து நம்ம விண்ணப்பிக்கலாம். இந்த போட்டி வந்து நவம்பர் 1 நவம்பர் 15 வரைக்கும் நடக்குது. இது வந்து சுருக்கமான அறிமுகம் தான். நீங்கள் கூடுதல் விளக்கங்களையும் கூடுதல் அந்த வழிகாட்டுதலையும் வந்து நிச்சி மூலத்திலே பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுட்டு கூட இந்த போட்டியில் கலந்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் அதை பங்கெடுக்கும்போது இந்திய அளவில் வந்து விக்கி மூலம் வந்து முதலிடம் பெறும். அதற்கான ஒரு ஒரு வாய்ப்பாக தான் வந்து இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.